ಶ್ರೀ ಮಹಾಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம வந்து விஷ்ணு மேலக்கோள் காயத்ரி மன்றத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய விஷ்ணுவோட சம்பந்தப்பட்ட ஒரு நீதி கதையும் பார்க்கலாம். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாஷாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோடயாட். இந்த காயத்ரி மன்றத்துக்கு உண்டான விளக்கம். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே, அதாவது எப்பயுமே நிறைந்து எப்பயுமே வந்து இது அழிவே இல்லாத ஒரு ரூபத்தை கொண்ட அந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். நிரஞ்சனாய வித்மஹே நிராபாஷாய தீமஹி, அதாவது பாஷங்கள் இந்த மாதிரி பற்றுகள் இல்லாமல் பற்று அற்றவனாக இருக்கிறார் அந்த பகவான். அவருக்கு வந்து பற்றுகளே இல்லை. அவருக்கு வந்து குழந்தை இந்த மாதிரி மனைவி அம்மா அப்பா யாருமே கிடையாது. ஏன்னா அவர் தான் பரபிரம்மம், இவ்வாளெல்லாம் உருவாக்கின பரபிரம்மம் அவர். அதனால் அவருக்கு நிறைய அவருக்கு பாஷங்கள் அவருக்கு இந்த இது பற்றுகள் இல்லை. அதனால் பற்று அற்ற பகவானுக்கு நமஸ்காரம். நிராபாஷாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோடயாட்டு. ஸ்ரீனிவாசனா ஸ்ரீ பிளஸ் நிவாச. நிவாச அப்படின்னு சொன்னால் ரெசிடென்ஸ், இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமின்னு அர்த்தம். அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு இருப்பிடமாக இருப்பவர் நம்மளோட இது பெருமாள். ஏன்னா அவரோட மார்பிளில் இருக்கிற அந்த கௌஸ்துபத்தில் தான் வந்து மகாலட்சுமி தங்கின்னு இருக்கா. அதனால் ஒரு விதத்தில் பார்த்தா மகாலட்சுமி விஷ்ணுக்குள்ள தங்கின்னு இருக்கா. இந்த காயத்ரி மன்றத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இன்றைய நீதிக்கடைக்கு செல்வோமா? இன்றைய நீதிக்கடையோட தலைப்பு பரசுராமரின் கடை. இப்போ என்னன்னா, ஜமதக்னி அப்படின்னு ஒரு முனிவருக்கு ஒரு புதல்வன் பிறக்கிறான். அவருக்கு வந்து பரசுராமர் அப்படின்னு வந்து பெயர் சூட்டுறான். அந்த பரசுராமர் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த இது அஸ்திரங்கள் இந்த சஸ்திரங்கள் உபயோகம் செய்யறதுலாம் வந்து கை தேர்ந்தவராக வளர்றார். இந்த மாதிரி இந்த அஸ்திரங்களோடு சேர்ந்து இந்த போட்டி போடுறது, இந்த மாதிரி அட்டவாளை வீழ்த்துறது, இந்த மாதிரி அந்த வெற்றியால் சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாலே அவரோட மனசில் நிரப்பிக்கிட்டு நான் அவர் என்ன கடைசியில் பண்ணிட்டாருன்னா, நான் தான் சிறந்த வாரியராக, நான் தான் சிறந்த ஒரு இது சேனையில் ஒரு சேனாதிபதியாக இருப்பேன் அப்படின்னு மனசில் ஒரு ஆசையோடையே அவர் வந்து வளர்ந்துட்டு வர்றார். அந்த மாதிரி வளர்ந்துட்டு வந்த அந்த பரசுராமர்கிட்ட ஒரு எப்பயுமே நம்ம வந்து பரசுராமரோட பிக்சரோ ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னா அதில் வந்து பரசுராமரோட கையில் வந்து ஒரு கோடாளி இருக்கும். அந்த கோடாளிக்கு பரசு அப்படின்னு பேர். அந்த பரசு அப்படிங்கிற கோடாலியை வைத்து ராமர் என்கிற அந்த இது ராமபிரானோட குணங்கள் நற்குணங்களையும் கொண்டவர், அதாவது பரசுவும் அந்த ராமரோட குணங்களையும் கொண்டதுனால அவருக்கு பரசுராமர் அப்படின்னு பேர் வந்துட்டு. இப்படி ஒரு பட்ட அந்த பரசுராமர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, ஜமதக்னி முனிவர்கிட்ட சுரபி அப்படின்னு ஒரு இது மாடு இருந்தது. அந்த சுரபி மாடு எப்படின்னா வந்து கற்பக விருட்சம் மாதிரி, ஆனால் அந்த கற்பக விருட்சத்தோட ஒரு மாடு வருஷன்னே வச்சுக்கலாம். கற்பக விருட்சத்திட்ட போய் கேட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம என்னென்ன அதுக்கிட்ட கேட்குறோமோ எல்லாத்தையுமே அதை வந்து நம்மளுக்கு தந்துடும். அதே மாதிரி தான் இந்த சுரபி. ஆனால் இந்த சுரபி கிட்ட போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பணிவோட இந்த மாதிரி இந்த சுரபியை நம்ம தாயாக நினச்சிருந்து உலகத்துக்கே தாயாக இருக்கிற மகாலட்சுமியாக நம்ம பாவித்து இந்த மாதிரி கேட்டோம்னா எதை கேட்டாலும் அந்த சுரபி நம்மளுக்கு வந்து தர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பட்ட அந்த சுரபியோட ஓனர் இந்த இது சுரபியோட இது சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் நம்ம ஜமதக்னி முனிவர். இந்த மாதிரி ஜமதக்னி முனிவர் சுரபியை வந்து ஒரு நாள் வந்து நல்லா தடவி விட்டு அதுக்கு சாப்பாடுலாம் போட்டுருக்கார். இந்த வைக்கோல்லாம் போட்டுருக்கார். அந்த மாதிரி போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து அந்த வழியாக வர்றார். இவா இந்த இது பரசுராமரோட ஜமதக்னியோட அந்த குடிசை வந்து இவாலாம் வந்து சன்னியாசி மாறிகள். அதனால் அவள் என்னென்னா இந்த இது குடிசையில் தான் இருப்பான். அதனால் இவாளோட குடிசை வந்து இந்த இது காட்டுக்கு நடுவில் இருக்குது. இந்த காட்டுக்கு நடுவில் எப்பயுமே ராஜாக்கள் எடுக்க வருவா அப்படின்னு கேட்டால், வேட்டையாடுறதுக்காக, வேட்டையாடு இந்த ஹண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் வருவா. இந்த மாதிரி எப்படியெல்லாம் இந்த மானை எப்படி வேட்டையாடுறோமோ அதே மாதிரி நம்ம எதிரையும் வேட்டையாட முடியும், அவரையும் வந்து தோக்கடிக்க முடியும். அதனால் இந்த மாடை வேட்டையாடுற மாதிரி அவரையும் அழிக்கணும். அந்த மாதிரி நிறைய இது குறிக்கோள் வச்சுட்டு அவளோட ட்ரைனிங்கை அவள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கா. இந்த மாதிரி பண்ணும்போது கார்த்த வீரார்ஜுனனும் அவனோட சேனையும் வந்து அந்த காட்டில் இருக்கிற அந்த முனிவரோட ஆசிரமம் பக்கமாக வரா, அந்த பக்கம் வரா மாதிரி ஒரு இது சம்பவம் நடக்கிறது. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம ஜமதக்னி முனிவர்கிட்ட வந்து நம்ம கார்த்த வீரார்ஜுனன் கேட்குறான், நாங்கள் வந்து இந்த மாதிரி இது வேட்டையாடி களைத்து போய்விட்டோம், எனக்கு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உணவும் கொஞ்சம் இது உறங்கத்துக்கு கொஞ்சம் ஒரு இடமும் தந்தால்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளோட கார்த்த வீரார்ஜுனன் பணிவோடு நம்மளோட ஜமதக்னி கிட்டே கேட்குறார். ஜமதக்னி முனிவரும் கருணையின் மூர்த்தி, அதனால் அவர் வந்து ஒட்டுக்கிட்டார். சரி, உங்களுக்கு தண்ணி வேணுமா இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து தர்றார். அடுத்தது எங்களுக்கு பசிக்கட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து நம்மளோட கார்த்தவீரியார்ஜுனன் கேட்குறான்.
கேட்கும் போற என்ன சொல்கிறான்னா, சரி பரவாயில்ல சாப்பாடுலாம் வேணாம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு வந்து கார்த்தவீரியாஜனன் சொல்கிறான். இல்லை சாப்பாடு வேணும்னு சொன்னேன் இல்லை பேருக்கு போகிறேன் அப்படின்னு வந்து ஜமரக்னி கேட்குறார், ஒரு இது கேள்விக்குறியாக கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தவீரியாஜனன் சொல்கிறான், இல்லை நாங்கள் வந்து நான் என்னோட உட்பட என்னோடய சேனையோட ஒரு சேனையோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு 10,000 பேர் கிட்டே இருப்போம், அவ்வளோ பேருக்கு உனக்கு ஒன்றால் எப்படி சமைச்சு தர முடியும், பரவாயில்ல உனக்கு இருக்க அந்த பாரம், நாங்கள் திருப்பி நம்மளோட ராஜ்யம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த காட்டுலேருந்து நாங்கள் அங்கேயே போயிட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நம்மளோட கார்த்தவீராஜனன் சொல்கிறான். யாராவது ஏதாவது கேட்டால் நான் தரலைன்னா என்ன பாவம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னால் ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து சாப்பாடு தர முடியும் அப்படின்னு ஜமரக்னி சொல்கிறார். அடி எப்படி அப்படின்னு கார்த்தவீராஜனன் கேட்குறான். அப்போ ஜமரக்னி என்ன பண்ணுறாருன்னா அந்த சுரபி மாடுகிட்ட போயிட்டு சொல்கிற, சுரபியே உடனே இவ எல்லாருக்கும் சாப்பாடத்தா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய இது இது பாய் மாதிரி விரிந்து வருடிய இலைகளோட இது கோட்டாக வருண்டிருக்கு, நிறைய இது வாழை இலைகள் வருது, அந்த ஒரு ஒரு வாழை இலைகளிலும் விதவிதமான சமையல் சமையல் செய்யப்பட்ட விதவிதமான இது சுவையான இது டிஷ்ஷுனா வர்றது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இலையே ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த இது இவா அந்த சேனையில் இருந்தவா இவ்வளோ இருந்தாலும் இலை இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனாலும் அப்படிப்பட்ட பெரிய இலையில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரைஸு இந்த மாதிரி இது சாப்பிட்றதுக்கு நிறைய டிஷ்ஷு எல்லாம் சுவையாக பண்ணித்தரா நம்மளோட ஜமடக்னி. இந்த பாட்டை உடனே கார்த்தவீராஜனனுக்கு சந்தேகம் வந்துடுது, ஆஹா இதெல்லாம் எப்படி வந்துடுது அந்த இது மாடுகிட்ட அவன் வந்து சொன்னான். அப்போ வந்து இதெல்லாம் கிடச்சிட்டு சரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதை மாடை நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அவர் யோசித்ததுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் அதுலேருந்து நம்ம அவருக்கு வந்த விளைவுகள் என்ன அடை வந்து நம்ம நாளை தினம் பார்க்கலாம். எம்டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்ப சொல்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு யார் உதவி செய்வார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் நான் இதோ சகல நாட்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஷேன் கோல்டுன்னு சொல்லி ஒரு வாலிப பொண், அவள் 14 வயசுலேயே நீச்சல் போட்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவள். இன்றைக்கு உலகத்தில் அவள் பேரை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடல், கோல்டு மெடல் ஒலிம்பிக்லாம். 100 மீட்டர் 200 மீட்டரில் வின் பண்ணி மெடல் வாங்கும்பொழுது ஒரு நிருபர் போய் மீடியாவிலேருந்து கேள்வி கேட்குறார், எப்படிமா அந்த சின்ன வயசுலேயே நீ வந்து அற்புதமாக நீச்சல் அடித்து ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லுவாங்க அதில் வந்து வின் பண்ணுறான், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறான். அப்போ அந்த பொண்ணு கூலாக சொல்கிறா, நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு தெரியும், என்னுடைய மனசுக்குள்ளே நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நிச்சயமாக தெரியுனார். அடுத்த ஒரு கேள்வி, 400 மீட்டர் வரப்போதே நீ கலந்து கொள்ள போறியே, அது எப்படி? இப்போ ஜெயிச்சேன்ல அதே நம்பிக்கை இருக்குது, ஏற்கனவே ஜெயம் வந்ததுனால வெற்றி அடைஞ்சதுனால எனக்கு ஒரு புது வல்லமை, ஒரு ஸ்ட்ராங் தாட் இருக்குது, நிச்சயமாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அதே போல் அவர் ஜெயித்தார். அப்போ இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோன்னு சொன்னால், நம்ம என்ன யோசிக்கிறோம் வாழ்க்கையில் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோம். ஒன்றுமே முடியாது, நிச்சயமாக நான் உருப்பிட மாட்டேன், நான் கை வைக்கிறதெல்லாம் உருப்பிடாமல் போயிடுது, என்னை பார்க்குறவங்கள நீ வாயை மூடு, உனக்கு பேச தெரில, உளற, எதை செஞ்சாலும் குழப்பிற, திட்டுறாங்க, இப்படி பலர் சொன்ன வார்த்தைகளினாலே நீங்கள் சோர்ந்து போய் எதையுமே செய்ய முடியாமல் உட்கார்ந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கு பைபிள்லேருந்து சத்திய வார்த்தை, சத்திய வேதத்தில் சொன்ன வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறாராம். அப்போது இயேசு உங்களுடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். அவர் கிறிஸ்தவனுக்கு சொந்தமாக இந்த பூமிக்கு வரவில்லை. நிறைய பேர் தப்பாக நினச்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துன்னா கிறிஸ்தவங்க தெய்வம் அல்ல. பைபிளில் போட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஏற்ற காலங்களிலே மனிதனாக முழு இறை அருளால் தேவ கிருபையினால் நிறைந்தவராக சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். இப்போ இயேசு யார் அப்படின்னு சொன்னால், பரத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம். இந்த தெய்வன் எதற்காக வந்தார்? தோற்று போய் பாவத்தில் விழுந்து விழுந்து, பாவமாகிய சாக்கடையில் விழுந்து விழுந்து எழும்ப முடியாமல் தவிக்கிற நமக்கு உதவி செய்து ஒரு தூய வாழ்க்கை வாழ,
பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றி உண்டு. அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக அவர் நம்மை எல்லாம் எண்ணி பார்த்து ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமேனே என்ற தோட்டத்தில் வேர்வைக்கு பதிலாக ரத்தம் வெளியே வந்ததாம். முழு உலகத்தின் பாவத்தை நான் எப்படி சுமக்க போகிறேன்? பைபிளில் போட்டிருக்கு, சத்திய வேதத்தில், தமக்கு முன்னே இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து, அவர் சிலுவை சகித்து தமக்கு முன்னே இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். இது என்ன பொருள்? அவருடைய மனசுக்குள்ளே தெரியும், இந்த முழு உலகத்தில் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவங்க வாழ்க்கை மாறிடும், அவங்க விபச்சாரத்தோடு வெளியில் வந்துடுவாங்க, கடலேருந்து வெளியில் வருவாங்க, வியாதி நோயிலேருந்து விடுதலை வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, எரிச்சல் கோபம் சண்டை பொறாமை மோசமான கெட்டவாத பேசுகிற ரவுடிசம் பண்ணுகிற எல்லாரும் வாழ்க்கை மாறும். நம்ம எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றாரு, நமக்காக, எனக்காக, உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜாதி மத இனப்பேதமின்றி நம்ம எல்லாருக்காக கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை தருகிறார். செத்துட்டா டக்குன்னு தலை சாயும். பைபிளில் பார்த்தீங்கன்னா தலை சாய்த்து ஜீவனை விட்டார். என் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்பி எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அப்போ இறைவன் மனிதனாய் வந்த பொழுது அவரே வாலண்டியராக தாமாகவே முன் வந்து நம் மீது அன்பு கூர்ந்தபடினாலே தன் உயிரை தருகிறார், ஜீவனை தருகிறார். இந்த இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவருடைய நாமத்தின் மீது யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ உங்களுக்கு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட நெருக்கம், ஒவ்வொரு நாளும் வெற்றியாய் வாழ வேண்டிய ரகசியம் என்ன? ஃபெய்த், விசுவாசம் இயேசு மேலே வைக்கும். இந்த ஷான் கோ பற்றி சொன்னேன்னு, ஷான் மனசில் என்ன இருந்துச்சு? நிச்சயமாய் வெற்றி அடைவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காக சிலுவையில் மரிக்கிறதுக்கு அதுக்கு முன்னதாக எல்லாரும் என்னை நம்புகிறவங்க எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. என்னையும் உங்களையும் அவர் வேதனைப்படும் போது சிலுவையில் மறிக்கும்போது மறிப்பதற்கு முன்பதாகவே என்னை பார்த்துட்டார், உங்களை பார்த்துட்டார். எப்படி பார்க்குறாரு? வெற்றியுள்ள வாழ்க்கையை பார்க்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு உங்களோடு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை, இயேசு எனக்கு கூட இருக்கிறாரு, நான் ஜெயிப்பேன், நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவேன், கடலிலிருந்து வெளியே வருன்ற அந்த சிந்தை, அந்த மைண்டு, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே வெற்றி உண்டு, உங்களுக்கு நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். மீண்டும் இதே ஜிம் டிவியில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய அனைவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, தினந்தோறும் படிப்பினைக்குண்டான செய்திகளை, இஸ்லாமிய நற்போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது மரணித்துவிட்ட நமது வீட்டு சிறுவர்கள் மூலமாக சுவர்க்கத்தை அடைகிற பெற்றோர்கள், எப்படி அது சாத்தியமாகும் என்று கேட்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், சிலருடைய வீடுகளில் சில பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் சமயத்திலேயே குழந்தை இறந்து பிடந்து விடக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். அல்லது சில வீடுகளிலே சில தம்பதியர்களுக்கு குழந்தை பிறந்த பின்பு ஓரிரு வருடங்களிலே இறந்து விடக்கூடிய நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே கொஞ்சம் வளர்ந்து பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே சில வீடுகளிலே சில குழந்தைகள் ஏதேனும் ஒரு காரியத்தினால், ஏதேனும் ஒரு சிரமத்தினால், ஏதேனும் ஒரு நோயினால் இறந்துவிடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நாளை மறுமையிலே இறைவன் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சுவர்க்கத்தை தந்து விடுவான். சிறு குழந்தையாக எந்த குழந்தைகள் இறந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய அருளால் சுவர்க்கத்தை தந்து விடுகிறான். அப்படி இருக்க கடைசி காலத்திலே பெற்றோர்களும் இறந்து விடுகிறார்கள். பெற்றோர்கள் அவர்களுக்கு இறைவன் வந்து கேள்வி கணக்குகளை கேட்கக்கூடிய அந்த சமயத்தில் இந்த சிறு குழந்தைகளை இறைவன் என்ன செய்வானா? நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவானா? அப்போது இறந்துவிட்ட அந்த சிறு குழந்தைகள் சொல்வார்களாம்,
என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் எங்களோடு வந்தால்தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்களாம். அருமையான நேயர் பெருமக்களை, நாம் யோசிக்க வேண்டும். நமது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதேனும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது இறந்து விடுகிறார்கள். சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயின் உள்ளம் எந்த அளவிற்கு நடுங்கக்கூடியதாக இருக்கும், எந்த அளவிற்கு வருத்தம் பெறக்கூடியதாக இருக்கும், எந்த அளவிற்கு கவலைப்படக்கூடியதாக இருக்கும். இறைவன் அதற்காக வேண்டித்தான் சிறு பிராயத்திலேயே சிறு குழந்தையை இழந்துவிட்ட பெற்றோர்களுக்கு அந்த சிறு குழந்தைகள் மூலமாக சுவர்க்கத்தை தருகிறான் என்று நபிகள் நாயகம் கூறியிருக்கிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, அதுதான் உண்மை. பெற்றோர்களுடைய சிறப்பு அந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களுடைய சிறப்பு அந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? சில வீடுகளிலே சில பிள்ளைகள், சில வாலிபர்கள் தன்னுடைய தாய் தந்தையை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தன்னுடைய தாய் தந்தைக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறோம். தன்னுடைய தாய் தந்தையை அசிங்கப்படுத்தக்கூடிய வாலிபர்களை நமது வீடுகளிலே பார்க்கிறோம். ஆனால் இறைவன் கூறுகிறான், உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தந்தையர்களில் இருவர்களில் ஒருவரோ அல்லது இரண்டு நபர்களோ வயோதிகத்தை அடைந்து விட்டால் வயதான உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், வயதான உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவியாக இருங்கள் என்று இறைவன் கூறுகிறான். அருமையான பெருமக்களே, நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? பெற்றோர்களுடைய சிறப்பு தெரிந்தது என்று சொன்னால் இந்த அளவிற்கு நாம் கவனக்குறைவாக இருக்க முடியுமா? முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அவசியமா? அநாதை இல்லங்கள் இன்றைக்கு அவசியமா? நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் படித்து நல்ல நிலைக்கு உருவாக்கி விட்டவர்கள் பெற்றோர்கள், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து படிக்க வைத்தவர்கள் பெற்றோர்கள். ஆனால் படித்து நல்ல உத்தியோகத்திற்கு நல்ல வேலைக்கு சென்று நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய நிலை, கண்களில் கண்ணீர் வருகிறது. பெற்றோர்களுடைய உண்மை தன்மையை புரிந்தால் இதையெல்லாம் செய்வார்களா? அருமையான நேயர் பெருமக்களே, நாம் யோசிக்க வேண்டும். திருக்குறான் தெளிவாக கூறுகிறது, உங்கள் பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்கப்பான்னு சொல்கிறான் இறைவன். அருமையான பெருமக்களே, நாம் யோசிக்க வேண்டும். நாமும் சொர்க்கம் அடைய வேண்டும், நமது பெற்றோர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட நற்பாக்கியம் பெற்ற நல்ல குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும், நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும், இறைவனின் அன்பை பெற்ற குழந்தைகளாக இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்ற குழந்தைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் நமது குழந்தைகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். அதேபோன்று நமது குழந்தைகளும் நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தெடுத்து நாம் உருவாக்குவோம். இறைவன் அதற்கு அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நாளை சந்திப்போம்.